ஒரு பெண்ணை கணவன்களாக இருக்கிறவர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்காக இதை விட ஒரு எடுத்துக்காட்டு வேற எந்த இலக்கியத்திலும் இருக்க. அவள் மனசுக்குள்ளாக புழுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வியல் சூழலுக்கு அவளை நீ பிரிந்து போய் ஆளாக்கி இருக்கிறாய். இப்போது வந்திருக்கிறாய், உடனே தொட்டு விடாதே. நீ என்ன செய்ய வேண்டும்? அவள் உன்னோடு வாழ பிறந்த சம உயிரி என்ற கீழே படுக்க வைத்திருக்கிற கல் அம்மா, அதன் மீது உருள்கிற அந்த குழந்தை தான் குழவி. அப்ப அது யாரு? விரம்பில் கூட பூவை சுற்றி மகளை விரட்டி பால் கொடுத்த அம்மா. நான் இங்க நொடிஞ்சு போய் சாப்பிட முடியாம இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு யாராவது வந்து சொன்னாங்களா? அதுக்காக எங்க வீட்டுல எங்க குடும்பம் எப்படி வாழ்தோ அந்த வாழ்க்கையோட இணைஞ்சு வாழத்தான் எனக்கு. இந்த காட்சியை பாருங்க, ஒரு எவ்வளவு பெரிய உளவியல் மருத்துவன் ஒரு பெண்ணை கணவன்களாக இருக்கிறவர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்காக இதை விட ஒரு எடுத்துக்காட்டு வேற எந்த இலக்கியத்திலும் இருக்காது. வழக்கமாக புல் மேய்கிற இடம், அந்த மான் அங்கே மேய்கிறது, வயிறார புல் உண்டு விட்டது, அடுத்து தாகத்தை தீர்க்க வேண்டும். அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த வட்டமான வாவி இருக்கும் இல்லையா, வழக்கமான அந்த இடத்தில்தான் அந்த மான் தண்ணீர் குடிக்கும். இப்போது அங்கே போய் பார்க்கிறது குளத்தை காணும், வாவியை காணும். யாரா தூக்கிட்டு போனது அப்படிங்கிற தவிப்பு மானுக்கு. இதே புல்மேடு தானே, இது பக்கத்தில் தானே இந்த வாவி, யார் தூக்கிட்டு போனாங்க? இல்லையே, அந்த கள்ளி செடியெல்லாம் அப்படியே தானே இருக்கு. ஒரு சின்ன காற்று வருது, அந்த கள்ளிச்செடியில் படர்ந்திருக்கிற காட்டு முல்லை கொடிகள் மெல்ல அசைந்து அதில் பூத்திருக்கிற அந்த பூக்கள், முல்லை பூக்கள் பொல பொலவென்று அந்த குளத்தில் உதிர்கின்றன. மானுக்கு புரிந்து விட்டது, அடடா, இந்த காட்டு பூக்கள் எல்லாம் காற்றுக்கு உதிர்ந்து, இந்த காட்டு முல்லை உதிர்ந்து உதிர்ந்து தரையில் விழுந்த பௌர்ணமியைப் போல இந்த வாவியை இந்த காட்டு மல்லிகைகள் போர்த்தி இருக்கின்றன என்ற உண்மையை தெரிந்த மான் மெல்ல போய் தன்னுடைய மூக்கை வைத்து அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுது. மூடியிருந்த அந்த காட்டு மல்லிகை பூக்கள் எல்லாம் மெல்ல விலகிக்கொள்ள அந்த தெளிந்த தண்ணீர் தெரிய தன் வாயை வைத்து அந்த வயிறார உண்ட புல்லுக்கு ஏற்ற அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த தண்ணீரை அது குடித்துவிட்டு போனது என்று எழுதுகிறான் புலவன். அதற்கு என்ன சொல்லுகிறான் உரையாசிரியன்? கணவனே, அவள் உனக்கானவள்தான், உனக்காகத்தான் அவளும் குளித்து காத்திருக்கிறாள். நீயும் 2 ஆண்டு 3 ஆண்டு பொருள் தேடி போனவன் நீ வந்திருக்கிறாய். அவள் உனக்கான மனைவிதான், அவளை தொடுவதற்கும் ஆளுவதற்கும் உனக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ இப்போ 2 ஆண்டு பிரிஞ்சிருக்கிறல்ல, அந்த காலகட்டத்தில் உன்னுடைய அப்பாவாலோ அல்லது அம்மாவாலோ அல்லது 3 வீட்டுக்கு தள்ளி இருக்கிற அத்தையாலோ அல்லது வேறு வீட்டுக்காரர்களாலோ அவளுக்கு சில மன பிரச்சனைகள், சில மனச்சுமைகள், அவள் மனசுக்குள்ளாக புழுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வியல் சூழலுக்கு அவளை நீ பிரிந்து போய் ஆளாக்கி இருக்கிறாய். இப்போது வந்திருக்கிறாய், உடனே தொட்டு விடாதே. நீ என்ன செய்ய வேண்டும்? ஈம்போட வேண்டும். அம்மாவா? அப்பாவுமா? யார் அத்தையா? அவங்களுமா? யார் அந்த 4வது வீட்டுக்காரங்க? என்று ஈம்போட்டு 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 அந்த உன்னோடு வாழ பிறந்த அந்த இல்லறத்தாளுக்கு அவள் தலையில் இருந்த மனச்சுமையெல்லாம் நீக்கிவிட்ட பிறகு அந்த மான் எப்படி தண்ணீரை குடிக்க தன் வாயை கொண்டு போய் வைத்து பெருமூச்சு விட்டு அந்த தண்ணீரில் இருக்கிற பூக்களையெல்லாம் விலக்கிவிட்ட பிறகு அந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்ந்ததோ, அப்படி உன் மனைவி என்ற பெண்ணை அவள் மனச்சுமையெல்லாம் நீக்கிவிட்ட பிறகு அவளை தொடடா,
பெண் வெறும் பண்டம் அல்ல, வெறும் பொருள் அல்ல, அவள் உன்னோடு வாழ பிறந்த சம உயிரி என்ற அந்த உயரிய சிந்தனையை என் சங்க இலக்கியத்தில் என் பெண்ணை மதித்த இந்த காட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படித்தான் அந்த பெண் தன் ஆணோடு உடன்புக்கு போய்விட்டாள். பாரி என்ற ஒரு தம்பி சொல்லுவான், அப்பா அம்மா உடன்பட்டால் பார்க்கலாம், இல்லை உடன்போக்கில் பார்க்கலாம் என்று சொல்லுவான் ஒரு கவிதையில். அப்படி அவள் போய்விட்டாள். அவள் தாழியில் பூச்செடி வைத்து தண்ணீரை ஊற்றி ஊற்றி பூக்க வைத்து தன் சிரிப்புக்கும் தோழியின் சிரிப்புக்கும் போட்டி வைத்து அழகு பார்த்த அந்த காதலி காதலனோடு போய்விட்டாள். மூணு நாள் நாலு நாள் அந்த பூ வாடி இருக்கு, செடி வாடி இருக்கு, அம்மா காரிக்கு மனசு தாங்கலை. அவள் போயிட்டாலும் அவள் வளர்த்த அந்த பூச்செடி பூக்கும் போதாவது தன் மகளின் முகத்தை அந்த பூவில் பார்த்து விடலாம் என்ற ஏக்கத்தோடு அவள் கொண்டு போய் குடத்திலிருந்து தண்ணியை ஊத்துறா. அந்த பூச்செடி என்ன சொல்லுது தெரியுமா, போடி 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 இவ்வளோ ஆசையாக ஆசையாக வளர்த்தேன் வளர்த்தேன்னு சொல்லி அவளை இங்கே அந்த விருமண பையனுக்கு கட்டி கொடுக்காம எங்கேயோ மொழிபெய தேயத்துக்கு கொண்டு போய் வாழ வேண்டிய சோகத்துக்கு வைத்து விட்டு நீ கொண்டு வந்த குடத்தில் அவ வளர்த்த என் கோழி வளர்த்த என்னை நீ தண்ணீர் ஊற்றி பூக்க வைப்பாயோ, உன் தண்ணீர் ஊற்றி அதில் நான் பூத்தன்னா நான் என்ன, என் தோழிக்கு சரியான தோழி அல்ல, அதனால் நான் பூக்க மாட்டேன் போ என்று சொன்ன அந்த பெண்ணுக்கும் பூவுக்குமான உறவை அம்மாவை வைத்து சொன்ன அந்த பெண்களின் அந்த அழகுகளில் சங்க இலக்கியம் எவ்வளவோ இருக்கிறது. இன்னொரு காட்சி நினச்சி பாருங்க, இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு தாய்மைக்குரிய சமூகமாக இருந்தது. இளநீர் என்று நம்ம சொல்லுகிறோம், சங்க இலக்கியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, குழவி தீம் நீர் அப்படின்னு சொல்லுது. குழவி தீம் நீர் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் இளநீர். இன்னொரு 10 நிமிடத்தில் முடிக்கலாமா, 15 நிமிடம் முடிக்கலாம், ஏன்னா நாடகத்துக்கு நான் நேரம் கொடுத்தேன். இன்னும் ஒரு 2 காட்சி 3 காட்சி சொல்லிட்டு ஒதுங்கிறேன். அப்போ என்ன சொன்னேன், இப்ப குழவி தீம் நீர். வேனில் அப்படின்னா என்ன சொல்றோம், வசந்த காலத்துக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், இள வேனில் அப்படிங்கிறோம். சங்க இலக்கியம் என்ன சொல்லுது தெரியுமா, குழவி வேனில் அப்படிங்கிறது. நம் தமிழ் தாய்மொழி மட்டுமல்ல, தாய்மை மொழி, தாய்மை மொழி. அம்மிக்கல் என்று சொல்லுகிறோம், இன்னொன்று அம்மி குழவி என்று சொல்லுகிறோம். அந்த இடத்திலையும் இருக்கிற தாய்மையை பாருங்கள், நம்ம ஒரே ஒரு எழுத்தை தப்பாக உச்சரிக்கிறதுனால அதில் இருக்கிற தாய்மை நமக்கு அப்படியே தெரியாமல் போய்விட்டது. இப்போது உங்களுக்கு நான் அதை தெரிய வைக்கிறேன், அது அம்மி குழவி அல்ல. கீழே படுக்க வைத்திருக்கிற கல் அம்மா, அதன் மீது உருகிற அந்த குழந்தை தான் குழவி. அப்போ அது யாரு, அது அம்மி அல்ல, அம்மை, அம்மை குழவி என்று சொல்லுவது தான் தமிழின் அந்த தாய்மையை உணர்ந்த அந்த அழகில் அந்த சொல். அத்தகைய ஒரு தாய்மையை பாருங்கள், கையில் பால் தங்கத்தில் வச்சிருக்கிறார், கிண்ணத்தில் தங்க கிண்ணத்தில் தாய் பால் வச்சுக்கிட்டு குடிடி அப்படிங்கிறா. பணக்கார பெண் குடிக்க மாட்டேங்கிற, எனக்கு பசிக்கலை பசிக்கலை, இந்த பாப்பா எப்படி ஓடிச்சோ அப்படி தான் அந்த அம்மாவும் ஓடுது. ஓடும்போது அந்த அம்மாவுடைய கையில் ஒரு பெரம்பு இருக்கிறது, அந்த பெரம்பை எடுத்துக்கிட்டு அவள் சுத்துறா. அந்த சங்க இலக்கிய புலவன் சொல்லுகிறான், பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி. ஒரு கை என்ன இருக்குதுல, தங்க கிண்ணத்தில் பால், ஒரு கையில் பிரம்பு இருக்கு. அந்த தாய்மையை பாருங்கள், புடைப்பில் சுற்றும்
பூந்தலை சிறுகோள், பூந்தலை சிறுகோள் தன் தலையில் சூட வேண்டிய நாலு முழ மல்லிகை சரத்தை அந்த பிரம்பில் சுற்றி இருக்கிறாளாம் அந்த அம்மா. எவ்வளவு தாய்மையுள்ள சங்க இலக்கிய பெண், ஏன் தவறிப்பட்டா கூட பிள்ளைக்கு வலிச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த பிரம்பில் கூட பூவை சுற்றி மகளை விரட்டி பால் கொடுத்த அந்த அம்மா. இப்போது அவள் திருமணமாகி போய்விட்டாள், கணவன் வீட்டில் இருக்கிறாள். இப்போது அவன் கணவன் வீடு கட்டி கொடுத்த போது மிக சிறப்பாக இருந்தது, இப்போது கொஞ்சம் நொடிந்து போன குடும்பமாகிவிட்டது. வேளா வேளைக்கு சாப்பிடக்கூட முடியாத சோகத்தில் தன்னுடைய மகள் இருக்கிறாள் என்பதை அறிந்து அம்மா வந்து ஆட்டுக்கறி கோழி எல்லாத்தையும் அடித்து சாப்பாடை ஒரு அந்த குடும்பமே சாப்பிட்ற மாதிரி வச்சு அப்பாவுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அப்பா வந்து மகள் வீட்டுக்கு வந்து வாசல் ஏறி அந்த அம்மா கொடுத்து அனுப்பிய சோத்தையெல்லாம் வைத்து விட்டு அப்படியே துண்டால் அப்படியே துடைக்க போகிறாரு. அப்படியே வெளியில் வந்த அந்த மகள் அப்படியே தவிச்சு போய் அப்பா அப்படின்னு ஓடி வந்து அவர் துண்டால் துடைப்பதற்கு முன்னால் தன் புடவையின் முந்தானையால் அப்பாவின் அந்த வியர்வையை துடைக்கிறார். துடைத்துவிட்டு மகள் பார்க்கிறாள் ஒரு தூக்கு நிறைய பொருள்கள், அதனுடைய வாசத்தாலேயே அவள் உணர்ந்து கொள்கிறாள். அந்த பொருளை அவள் திறக்கவில்லை, அந்த பண்டத்தை அந்த பாத்திரத்தை அவள் திறக்கவே இல்லை. அப்பா நான் இங்கே நொடிஞ்சு போய் சாப்பிட முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு யாராவது வந்து சொன்னாங்களா? அதுக்காக அம்மா வகை வகையாக செஞ்சு கொடுத்தாங்க, நீங்கள் வக்கனையாக இங்கே தூக்கிட்டு வந்துட்டீங்களா? எடுத்துகிட்டு போங்கப்பா, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பம் எப்படி வாழ்தோ அந்த வாழ்க்கையோடு இணைஞ்சு வாழத்தான் எனக்கு இந்த வாழ்க்கை அனுமதித்திருக்கிறே தவிர இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கொண்டு வந்துட்டு போகிற இந்த உணவை நான் தொடமாட்டேன் அப்பா, எடுத்து போய் அம்மாவிடமே கொடுத்து விடு என்று சொன்ன பெண் நம் சங்க இலக்கிய பெண்.